ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பஞ்சு போல சூப்பரான இட்லியும் ஹோட்டலில் அரைக்கிற மாதிரி ஸ்டைலில் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக பித்தளை இட்லி பாத்திரத்தில் எப்படி இட்லி செய்யறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஹோட்டலில் அரைக்கிற சட்னி எப்போவுமே வெள்ளை வெளியேறணும், சூப்பராக வரும், அது மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதையும் இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாம். நான் அரைக்கிற இட்லி மாவு இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தனித்தனியாக இட்லிக்கு இதெல்லாம் சேர்த்தணும் அந்த மாதிரி அரைக்கிறதுல ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். 4 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இவ்வளோ தான் நான் போடுறது. ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சாலும் சரி, இல்லாட்டி மினிமம் 1-5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சாலும் சரி. இப்போ உளுந்து சில சமயம் நல்லா புது புதுன்னு நல்லா உளுந்து ஆகுது, உளுந்து மாவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உளுந்தா உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து வந்து கம்மி பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. உளுந்து தனியாக, அரிசி மாவு தனியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்க, உளுந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு அந்த கிரைண்டர் பாத்திரத்துலையே இருக்குது, அது உள்ளேயே நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம். ஒன்றாவே வந்து அந்த உளுந்து மாவையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது நான் 1 கப்புக்கு வந்து சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுவேன். இதுதான் எனக்கு வந்து கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். இல்லை நீங்கள் கல் உப்பு போடுறீங்க, இல்லை நைஸ் உப்பு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை போடுறப்பே உங்களுக்கு அளவு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அளந்துக்குங்க. உப்பு எவ்வளோ போடுறதுன்னா இந்த மாதிரி தான் நம்ம கணிச்சு தான் போட முடியும். எல்லா உப்புமே ஒரே மாதிரி இருக்காது, சில சமயம் சில உப்பு வந்து நல்லா கரிச்ச மாதிரி இருக்கும். அதனால் உப்பு 1 டீஸ்பூன் சொன்னேன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த உப்போட அளவை நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அளவை நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பொதுவாக வந்து இட்லி நல்லா வர்றதுக்கு இன்னொரு ஒரு காரணம், ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, நல்லா போட்டு கையில் போட்டு நீங்கள் கலக்கணும். கரண்டியில் கலக்கிறத விட கையில் போட்டு கலக்கிறப்ப உப்பு நல்லாவே புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கும். பொங்கி வந்து நல்லா இட்லி வந்து சாஃப்டாகவும் சூப்பராகவும் கிடைக்கும். இப்போ நான் கிரைண்டர்லேயே நல்லா வந்து கலக்கிட்டேன். அதுக்கப்புறமேலும் இந்த அளவுக்கு கேப்பு விட்டு இருக்கிற அளவுக்கு மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. எப்போவுமே பொங்கிறதுக்கு முன்னாடி மாவு மேலே வழிய வழிய ஊற்றாதீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு அதே மாதிரி ஒரு கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ வந்து நான் இதை காலையில் அரைச்சேன். காலையில் அரைச்சிட்டா இப்போ நீங்கள் வந்து நைட்டு டின்னருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் 10:00 11:00 இப்போ நீங்கள் சீக்கிரமே அது வந்து பொங்கிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு அழகாக வந்து பொங்கி அப்படியே புது புதுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்தால் தான் இட்லி கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா இட்லி கல்லாட்ட தான் இருக்கும். பாருங்கள் 2 பாத்திரத்தில் இருக்கிற மாவுமே நல்லா வந்திருக்கு. இப்போ பித்தளை பாத்திரத்தில் கீழே அந்த ஒரு கோடு இருக்கும், அது வரைக்கும் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு இந்த துணி இருக்குது பாருங்கள், இதை நல்லா டேம்ப் கிளாத், அதாவது தண்ணியில் நல்லா நினச்சி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஒரு தடவை ஒரு பொண்ணு ஒருத்தவங்க புதுசாக யூஸ் பண்ணுறவங்க சொன்னாங்க, அப்படியே காஞ்ச துணியை வந்து போட்டுட்டாங்க, ஊற்றுறதுக்கே சரியாக வரல அக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா துணியை ஈர துணியை வந்து போடணும் அப்படின்ட்டு. சொத சொதன்னு இல்லை, நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் வேகிறதுக்கு 20 நிமிஷம் 22 நிமிஷம் ஆக்சுவலாக வந்து எக்ஸாக்டாக ஆச்சு. அது வரைக்கும் நம்ம சட்னி அரைச்சிடலாம். தேங்காய், பச்சை மிளகாய் 4, கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. யூஸ்வலாக இன்னும் கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக உப்பு, 4 கருவேப்பிலை இலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிங்க. பாருங்கள் அப்படியே வந்து பச்சையாக ஃபஸ்ட்டு அரைங்க, அதாவது தண்ணி ஊற்றாமல் அரைங்க. அதுக்கப்புறமேல 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திட்டு அரைச்சி பாருங்கள். பாருங்கள் இப்போ வெள்ளை வெளியேன்னு வரும், அதாவது நீங்கள் அந்த கருவேப்பிலை சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் பச்சை கலரான மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் பால் சேர்த்தி அரைக்கிறப்ப நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கிற அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். இதை நம்ம இப்போ கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து அது மேலே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க இந்த சட்னி. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. தாளித்து இது மேலே கொட்டி கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு.
வாங்க இப்போ இட்லி வந்துருச்சான்னு நம்ம போய் பார்க்கலாம். இந்த பித்தளை பாத்திரத்தில் வச்ச இட்லி ஏன் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ பாருங்கள், பார்க்குறப்பையும் உண்மையாலுமே உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட் இருக்கிறது தெரியும். அதுக்காக வந்து நம்ம குக்கரில் வைக்கிற இட்லி தட்டில் வச்சு செய்கிற இட்லி நல்லா இருக்காதா அப்படின்ட்டு இல்லை, இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலும் நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த வித்தியாசம்தான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் போட்டு கமுத்திட்டு இப்போ இந்த துணி மேலே, நீங்கள் ஒரு அலுமினியம் பாத்திரம் துணி போட்டு செய்கிற மாதிரி யூஸ் பண்ணீங்க எதா இருந்தாலும் இந்த மாதிரி கமுத்திட்டு கொஞ்சம் தண்ணி தெளிங்க மேலே. இப்போ சூடாக இருக்கிறது தண்ணி தெளித்து கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சொட்டு கூட ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்கும். இதில் இருந்தே உங்களுக்கு தெரியும் இட்லி மாவும் எப்படி வந்து வந்திருக்கு, இந்த மல்லிப்பூ மாதிரி இந்த இட்லியும் எப்படி பஞ்சாட்டம் வந்திருக்குது அப்படின்னு தெரியும். பாருங்கள் இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எப்படி சாஃப்டாக இருக்குது. பார்த்தாலே வந்து அந்த இட்லி வெறும் இட்லியே சாப்பிட்லாம் போல் இருக்குதானே, அந்த மாதிரி தான் இருக்கணும் இட்லினா. இப்போ இந்த இட்லியை சிம்பிளாகவே எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். நிறைய சட்னி, நாலு வகையான சட்னியும் சாம்பாரும் அப்படி தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை. பாருங்கள் இது வந்து நெய், நல்லா மிதக்க மிதக்க கொஞ்சம் நெய் போட்டு மேலே அப்படியே பொடியை தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை எல்லா இட்லியும் பரப்புகிற மாதிரி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஹோட்டல் ஸ்டைல் சட்னியும் போட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் டயட்டு கேட்டுன்ட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இதுலேயே வந்து சாப்பிடுவீங்க. இந்த நெய் இட்லியை நீங்கள் வந்து டெய்லி சாப்பிடாட்டியும் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.